வாமா உட்கார்மா. அத்தை ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுத, என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? பூமரே, ஒரு 5 நிமிஷம் உட்கார்மா, சொல்றேன். ஆ சரிங்க அத்தை. ஏ இளவரசே, இங்க வா, கொஞ்சம் காபி அடிச்சு வா. ஆ இதோ வரேன் அத்தை. எவளோ வந்திருக்கா போல இருக்கு. சை, இந்த கிளவிக்கு வர வேலையே இல்ல. வரவளுங்க போறவளுங்களுக்கெல்லாம் காபி கொடுக்க வச்சிருவா. ஆ அத்தை, இவளா, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? என்ன இளவரசி, உனக்கு இருக்கிற அதே உரிமைதான் பூமரிக்கு இருக்கு. திருப்பி கேட்டா உன்னை விட அதிகமா தான் அவளுக்கு உரிமை இருக்கு. அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகன்ற உரிமை எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டோட மருமகனா அது நான் தான். ஏ இளவரசி கோபப்படாத, ஒரு முக்கியமான விஷயமா பேசதான் பூமரிய கூப்பிட்டேன். காபி அவட்ட குடு. சை, இவளுக்கு தான் காபி எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டே வந்திருக்க மாட்டேன். இளவரசி காபிய குடுனே. இல்லத்த, எனக்கு காபி வேண்டாம். அடேங்க அப்பா, என்ன நல்லவ மாதிரி நடிக்கிற. ஏய், யாரு நடிக்கிறா, யாரு உண்மையான பாச வச்சிருக்கானே எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். சை, இந்த சின்ன கிழவி வந்தாலே இப்படிதான், ஏதாவது ஒரு பிரச்சனைய கூட்டுவா. இந்தா காபிய பிடி. ஏய் சீ, போடி. திமிரு பிடிச்சவ மாமியார் காரி இப்படி தாங்க தாங்கன்னு தாங்குறாள, அதான் அவளுக்கு திமிரு ஏறி போச்சு. ஏக்கா, பூமாரி ஆபீஸ்க்கு போனலாக்கா, அவளுக்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிருக்கா. ஆ சரி நீலா. ஏ இளவரசி, டேபிள் மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, வர எடுத்து வாயா. என் பெத்த பிள்ளை மாதிரி தானே.
உடம்பு சரியில்லாம போயிரும். இப்ப மட்டும் நல்லா குதிரை மாதிரி தும்பா நின்னு வேலை செய்வா போல இருக்கு. என்னன்னோ தானே உங்க மருமலை கூப்பிட்டு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க மாமியாரா லட்சணமா. என்ன விசேஷம் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன உங்க மருமவ விருந்து வச்சாலும் ஒரு மருமவ நடிச்சிட்டு இருக்கா, அத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆமா, உங்க மகா வந்த மட்டும் உங்க மருமவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். இப்ப மட்டும் நல்லா குதிரை மாதிரி தும்பா நின்னு வேலை செய்வா போல இருக்கு. என்னன்னோ தானே உங்க மருமலை கூப்பிட்டு நாலு வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க மாமியாரா லட்சணமா. எனக்கு உடம்பு சரியில்ல. அது எப்படி என் மவ வரும்போது மட்டும் உனக்கு காய்ச்சல் வருமானு கேளுங்க ருஸ் ஆண்டி. கேக்குறேன் அது எப்படி என் மவ வரும்போது மட்டும் உனக்கு உடம்பு சரியில்லாம போகுது, உங்க அப்பா அம்மா மட்டும் வந்தா உனக்கு ஒரு நோய் வராது எல்லாம் சரியாயிருமோ? ஏன்டா இப்படி நீங்க பிரிச்சு பிரிச்சு பேசுறிய? எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் ஆண்டி. உன்னா நினைக்கிறவளுக்குதான் அவளுக்கு சாம்பாரும் இவி அம்மாவுக்கு பிரியாணியும் வைக்கிறாளா? கேளுங்க கேளுங்க. புரியல, உங்க மொவ மூஞ்சிக்கு சாம்பாரே பெரிய விஷயமா? சமய கேள்வி கேக்குறல, வயசு இருக்குல்ல கேள்விக்கு. ஆறு சின்ன
விடு, நீ ஏன் பாத்துட்டு தானே இருக்கா? நான் என் பாட்டுக்கு சமையல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அத்தை தானே என்னை வேணுன்னே கூப்பிட்டு வச்சு வம்பெடுத்துட்டு இருக்காவ. நான் ஏதாவது சொன்னா இப்ப பாரு, ஏன் மேல அநியாயமா பழி போடுறவ. சரி, நம்மளே தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சோம், நம்மளே முடிச்சு விட்டுருவோம். இல்லனா என்ன தப்பா நினைப்பாவில்ல? சரி சரி, விடு விடு, உன் மாமியாருக்கு பாவம், அவளுக்கும் வயசு ஆயிட்டு இருக்கு, ஏதோ பேசிட்டாவ. விட்டுரு, உங்க அப்பா அம்மா பேசுனா நீ மன்னிச்சு விட மாட்டியா? அதே மாதிரி விட்டுறேன். அது எப்படி சின்ன பண்ணு? அவ அப்பா அம்மாவும் நானும் ஒன்னா? அவ அப்படி நினைக்க கூடிய ஆளா? இது ஏதே இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறிய? எனக்கு எங்க அப்பா அம்மாவும் ஒன்னுதான், நீங்களும் ஒன்னுதான். ஏதே இப்படி தப்பு தப்பா பேசுறிய? உங்க மனசுல யாருதே இப்படி விஷத்தை ஊத்தி விட்டது? அச்சோ, கிழவி ஏதாவது ஒளரிட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திடுவோம். ஆண்டி, இப்ப உங்க பொண்ணு கோவப்பட்டா நீ கொஞ்சம் பொறுமையா போக மாட்டீங்களா? அதே மாதிரி மருமக வேற யாருமா, உங்க மகளை மாதிரி நினைச்சுக்கிடுங்க. மாலை எவ்வளவு நல்லவா, கோபப்படுவா, ஆனா சாப்பாடு விஷயத்துல உங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டா தெரியுமா? எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க ஆண்டி. ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துக்குள்ள மூஞ்சில அடிச்ச மாதிரி எப்படி பேசிட்டா? என் மனசு உடைஞ்சு போச்சு சின்ன பொண்ணு. ஏ கிழவி, உன் மனச உடைக்கிறது நான் தான், சேர்த்து வைக்கிறதும் நான் தான். சரி விடுங்க ஆண்டி, மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. மன்னிப்பு கொடுங்க ஆண்டி. மாலா, நீ வயசுல எவ்வளவு குறைஞ்சவ, உன் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேளு. நீ என்ன குறைஞ்சிடவா போற? மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள அடிபடியா போட வச்சிட வேண்டியதான்.